ஓம் க்ரீம் பகலாமுகி வரதே சர்வ சௌபாகிய பிரதாயினி பக்தானாம் சர்வாபீஷ்டம் சாதே சாதி க்ரீம் ஓம் சுவாஹா ஜெய் ஜெகத் மாதா பகலாமுகி முதல் ஒரு விஷயம் சொல்கிறேன் நாங்கள் இதே மாதிரி ஜாதகத்தை காட்டிட்டு பலம் சொல்லப்பட்டது பார்த்து கொண்டு சரியாகவே ஜோதிஷம் தெரிஞ்ச ஆச்சாரியம்னார்கள் பல பேரும் அதில் முக்கியமாக ஒரு ஆறு பேர் இருக்கு சில அபிப்பிராயங்கள் சொல்றது உண்டு அதில் சிலதிலே வந்துட்டு அவர் அவரு அவங்க வந்துட்டு இந்த ஏஜுக்கும் ஜாதகத்துக்கும் கம்பேர் ஆகறதில்லையே அப்படி சொல்றது உண்டு அது உண்மைதான் அது மனப்பூர்வம் செய்யப்பட்ட ஒரு தப்பு தான் ஏனென்றால் சிலவங்க வந்து அவங்க பர்மிஷன் கேட்டுட்டு தான் அவங்களோட ஜாதகத்தை காட்டி உங்களிடம் சொல்லப்பட்ட பலங்கள் ஆனால் அவங்க சிலவங்க இந்த டேட் ஆஃப் பர்த்து கொஞ்சம் மாற்றி சொல்லிருங்க சுவாமி அதிலே தப்புல அந்த பிளானட்டரி பொசிஷன் மாறக்கூடாது அப்போ தான் பலம் கரெக்டாக இருக்கும் ஆனால் அவங்க அப்படி ரிக்வஸ்ட் பண்ணுறதுனால டேட் ஆஃப் பர்தில் கொஞ்சம் ரொம்ப ரேராக எல்லாத்தையும் அப்படி கிடையாது ரொம்ப ரேயராக சில மாற்றங்கள் வருத்தி எழுதுறது உண்டும் அந்த டேட் ஆஃப் பர்து மட்டும் அதாவது அவங்களோட ஏஜ் மட்டும் அந்த பிளானட்டரி பொசிஷன் எல்லாம் அப்படி தான் இருக்கும் நீங்கள் அதைத்தான் பார்க்க வேண்டுமே தவிர இதை பார்க்க வேண்டாம் ஆனா இது கரெக்டு தான் இது வந்து நாற்பத்தி ஒன்பது வயசுள்ள ஒரு பெரிய மனுஷன் அதாவது இவர் லண்டனில் டாக்டரா இருக்காரு அவர் சொன்னார் ரொம்ப பெரிய ஆள் பெரிய சர்ஜரி எல்லாம் பண்ணப்பட்ட ஒரு ஆள் அப்படின்னு சொன்னார் அவர் சொன்னதெல்லாம் அவரோட அப்பியரன்ஸ் எல்லாம் பார்த்தா அவர் சொன்னதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கு அவர் இங்கே சூரியமங்கலத்தில் சூரியமங்கலத்தில் இங்கே வரலை பெங்களூரில் வந்தார் வந்துட்டு சொன்னார் சுவாமி நான் உங்களை பார்க்குறதுக்காக லண்டனில் இருந்து வந்திருக்கேன் விஷயங்கள் எல்லாம் எனக்கே தெரியும் அதாவது அவரோட விஷயம் அவருக்கு தெரியும்னு அவர் சொல்கிறாரு அது நமக்கு தெரியும் இல்லையே அவரோட விஷயம் அவருக்கு தெரியாமல் இருக்குமா விஷயங்கள் எல்லாம் எனக்கு தெரியும் ஆனால் உங்களோட யூடியூப் நான் பார்த்தேன் அதில் ஒரு விஷயம் நீங்கள் சொன்னது எனக்கு ரொம்ப என்னை ரொம்ப இம்ப்ரஸ் பண்ணது அது அது எப்படி நீங்கள் சொன்னால் எனக்கு அது தெரியணும் அதுக்காகத்தான் நான் வந்தேன் அதே மாதிரி அதுக்கு ஏதாவது மருந்து இருக்கா அப்போ தான் அவர் சொன்னார் நான் டாக்டர் தான் இருந்தாலும் கேட்குறேன் அதுக்கு ஏதாவது மருந்து இருக்கா அப்படின்னு கேட்டார் அப்போ அவர் சொன்னார் எனக்கு நாற்பத்தொம்பது வயசாகிடுச்சு ஆல்ரெடி ரெண்டும் கல்யாணம் ஆகி ரெண்டும் விட்டு போச்சு ஆனால் அதில் ஒரு ஆள் என் கூடயே ஒர்க் பண்ணப்பட்ட ஒரு டாக்டர் தான் ஃபஸ்ட்டில் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க ஆனால் ஒரு ஆறு மாதத்தில் எனக்கு உங்கள் கூட வாடுறதுல இஷ்டம் இல்லை அப்படி சொல்லி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அவள் வீட்டுக்கு போயாச்சு அப்புறம் அது அவருக்கு பிடிக்கலேன்னு சொன்னோம் இங்கே மாதிரி இல்லை அங்கே எல்லாம் சீக்கிரமாக டிவோர்ஸ் கிடைக்கும் டிவோர்ஸ் பண்ணிட்டோம் ரெண்டாவது ஒரு கல்யாணம் பண்ணியாச்சு அது அரேஞ்ச் மேரேஜ் தான் அவங்களும் டிவோர்ஸ் ஆகி போயிடுச்சு அவங்களும் சொன்னாங்களாம் உங்கள் கூட வாழ்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை ஆனால் அவரை பார்த்தா ரொம்ப ஹைட்டு வெயிட்டு அழகு வர்ணம் நிறம் இதெல்லாமே சூப்பராக இருக்கு ரொம்ப டீசெண்டாக பேசுகிறாரு எந்த ஒரு லேடியும் அவரை இஷ்டப்படும் பார்த்தால் எனக்கு உங்களை வேண்டாம் என்று சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி இருந்தும் ஏன் என்னை அவங்க போனாங்க அப்படின்னு இவர் கேட்டார் எனக்கு அது தான் தெரிய வேண்டும் அப்போ நான் சொன்னேன் அது ரொம்ப சிம்பிள் உங்களுக்கே தெரியும் மேட்ரு நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்னு சொன்னேன் என்னன்னு நீங்கள் சொல்லுங்கோ அப்படி சொன்னார் அப்போ நான் சொன்னேன் இந்த ஜாதகத்தில் தோஷம் இருக்கு அதெல்லாம் வேற விஷயம் டிவோர்ஸ் ஆகிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது சில வீட்டில் நாத்தனார் காரியமாக இருக்கும் இல்லை மாமியார் காரியமாக இருக்கும் இல்லை ஹஸ்பண்டு நல்லவனாக இல்லை என்றால் அவர் காரணமா தோஷம் வரும் இப்படி பல ரீதியிலும் இருக்கும் பொண்ணு சரியில்லைன்னால் மாப்பிள்ளை சரியில்லைன்னால் மாப்பிள்ளையோட வீட்டுக்காரர் சரியில்லைன்னா பொண்ணோட வீட்டுக்காரங்க சரியில்லைன்னா எல்லாம் மாங்கல்ய தோஷம் உண்டாகிறதுக்கு அதாவது டிவோர்ஸ் உண்டாகிறதுக்கு அதெல்லாம் காரணமாக இருக்கும் ஆனா இங்கே உங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒண்ணும் உங்களோட ஜாதகத்துல வந்து மாங்கல்ய தோஷம் இருக்கு அது ஓகே ஆனால் அந்த ரெண்டு வைஃபும் பிரிஞ்சு போகிறதுக்கு என்ன காரணம் என்றால் உங்களுக்கு எட்டாம் இடம் அந்த எட்டாம் இடத்துல வந்து புதன் பார்வை இருக்கிறது பிளஸ் தாம்பத்திய வாழ்க்கைக்கு அதிபனாக இருக்கப்பட்ட வீனஸ் அதாவது செக்ஷுவல் லைஃபுக்கு அதிபனாக இருக்கப்பட்ட சுக்ரன் லக்னத்தோடு பன்னெண்டாம் இடத்தில் ராகுவோடு சேர்ந்திருக்கிறது அப்படி இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டாங்க உங்களுக்கு காம உணர்ச்சி மனசுலே இருக்குது ஆனால் உடம்பிலே இல்லை அப்படின்னு சொன்னேன் உங்களுக்கு காம உணர்ச்சி மனசுல இருக்குது ஆனால் உடம்பிலே இல்லை மென்டலி இருக்குது பிசிக்கலி இல்லை அப்படின்னு சொன்னேன் அது இன்னும் கொஞ்சம் விளங்குற மாதிரி சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க அதாவது உங்களுக்கு அந்த செக்ஷுவல் பவர் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் தான் இருக்கு அதுக்கும் பிலோ அப்படின்னே சொல்லலாம் அதுதான் காரணம் ஒரு அதாவது உங்களுக்கு வைஃபாக வரப்பட்டவள் யாரோ அவரே அவருக்கு காமசாந்தி உண்டாக்கக்கூடிய அந்த கழிவு அந்த ஆண்மை பவர் உங்களுக்கு இல்லை அதுதான் காரணம் அவர் அப்படியே இருந்தார் கொஞ்ச நேரம் இல்லை நான் சொன்னது சரியில்லைன்னா சொல்லுங்கோ ஏன்னா இது சாஸ்திரம் நான் தப்பாக தெரிஞ்சு வச்சிருக்கா என்று எனக்கு தெரிய வேண்டும் அதுக்கு தான் அப்போ அவங்க சொன்னாங்க கரெக்டு தான் சுவாமி நீங்கள் முன்னாடி ஒரு வீடியோவில் இந்த மேட்ரை சொல்லியிருக்கு ஜாதகத்தை எடுத்து பாருங்கன்னு சொல்லியிருக்கு நான் ஜாதகத்தை எடுத்து பார்த்து அப்படி இருக்குது சரி கண்டிப்பாக ஒரு வாட்டி உங்களை பார்க்கணு தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கேருந்து தூரம் வரைக்கும் இங்கே வந்தேன் நான் கிட்டே வேறு இங்கே உங்களுக்கு சொந்தக்கார் இருக்கா பெங்களூரில் அப்படியெல்லாம் ஒன்றும் யாரும் இல்லை உங்களை பார்க்கறதுக்காகத்தான் வந்தேன் எங்கள் ஹோட்டலில் தங்கியிருக்கு நாளைக்கே இங்கேருந்து திரும்பி போயிடும் அப்படி சொன்னாங்க அப்போ அந்த சாஸ்திரம் என்று சொல்லப்பட்டது எவ்வளவு கரெக்ட் பாருங்கோ இந்த ஜாதகத்திலே தோஷம் இருக்கு ஏழாம் இடத்தில் சூரியன் பார்வை இருக்கிறது ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருக்கு பிளஸ் அது லக்னத்திலே மட்டுமல்ல ரெண்டாம் இடத்தில் அந்த செவ்வாய் பார்வை இருக்கிறது ஏழாம் பாவாதிபனாக இருக்கப்பட்ட அதாவது புருஷ ஜாதகத்தில் வந்து வீணஸ் என்னால் வைஃபு தானே அது ஏழாம் இடம் மங்கல்யஸ்தானம் வைஃபு அது லக்ஷனத்தோட பன்னெண்டாம் இடம் விரைய ஸ்தானத்தில் ராகுவனோடு கூடி சேர்ந்து இருக்கிறது அதெல்லாம் மைனஸ் தான் கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது பாரிய நிற்காது அப்படின்னு அர்த்தம் விரைய ஸ்தானத்தில் இருக்கு விட்டு போகும் அப்படின்னு அர்த்தம் அப்போ எல்லோருக்கும் சுக்கரன் பன்னெண்டில் இருந்தால் அது விரைய ஸ்தானம் அப்படின்னு சொல்ல முடியாது சுக்கரன் பன்னெண்டில இருந்தால் அது வெபிஜார யோகம் கூட தான் சுக்கரன் பன்னெண்டில இருந்து வெபிசாரம் செய்யப்பட்ட ஒருவனுக்கு காமம் இல்லைன்னு சொல்ல முடியுமா காமம் ஜாஸ்தியாக இருக்கப்பட்டவன் தான் அப்படி போவாங்க ஆனால் இந்த ஜாதத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு காமம் சொல்ல முடியாது இல்லையா அவருக்கு இருக்கத்தான் செய்யுது எப்படி மென்டலி அதனால தான் அடுத்த கல்யாணம் அவர் வேணும்னு சொல்றாரு இந்த வயசுலையும் நாற்பத்தொம்பது வயசுலேயும் அடுத்த ஒரு கல்யாணம் வேணும்னு தான் அவர் சொல்றாரு நான் கேட்டேன் இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இருக்கா கண்டிப்பா எனக்கு வேணும் அப்ப நான் சொன்னேன் என்ன பண்ணணும்னா சுக்ரன் நீச்சமாக இருக்கப்பட்ட ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுங்கோ அலையன்ஸு இப்போ எல்லாம் இதில் தானே வர்றாங்க இந்த ஆன்லைனில் தானே வர்றாங்க அப்போது யாருக்கு சுக்ரன் நீச்சமாக இருக்கோ அப்படி ஒரு பொண்ணை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கோ ப்ளஸ்ஸு உங்களுக்கு செவ்வாதோஷம் இருக்கிறதுனால அந்த பிளானட்டரி பொசிஷன் அனுகூலமாக உங்களுக்கு பொண்ணு ஜாதகத்தில் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் கண்டிப்பாக கல்யாணமாய் அந்திய காலம் வரை சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னேன் அப்போ எப்போவுமே ஜாதகத்தில் வந்து எட்டாம் இடம் பார்க்காமல் எட்டாம் படம் தாம்பத்திய உறவு ஸ்தானம் ஸ்ரீ ஜாதகத்துல இருந்தால் பதிவோடு ஆயிரம் எல்லாம் சொல்லுவாங்க அது கரெக்டு ஆனா எப்பவும் அந்த எட்டாம் இடத்தில் என்ன கிரகம் இருக்கிறது எட்டாம் பாபாதிபன் யாரு அதுக்கு பலம் உண்டா இதெல்லாம் பார்க்காமல் கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாது ஆணாயிருந்தாலும் பொண்ணாயிருந்தாலும் முக்கியமா ஆனோட ஜாதகம் அப்படியா இருந்தால் எந்த காரணத்தை கொண்டு அது எடுக்கக்கூடாது எடுக்கல அப்ப அப்படி கல்யாணம் பண்ணணும் இல்லையா பண்ணித்தான் ஆகணும் அப்ப என்ன பண்ணணும் காம உணர்ச்சி கம்மியாக இருக்கப்பட்ட பொண்ணை செலக்ட் பண்ண வேண்டும் பொன் ஜாதகத்தை செலக்ட் பண்ண வேண்டும் அப்படி இருக்க வேண்டுமானால் ரொம்ப சாஸ்திரியமாக ஜோதிஷம் தெரிஞ்சவாட்டை போனாத்தால் அதெல்லாம் பார்ப்பாங்க மற்றவங்க எல்லாம் ஏற்கனவே பல முறை சொன்ன மாதிரி ராசி பொருத்தம் ராசி ஆதி பொருத்தம் இதெல்லாம் பார்த்துட்டு ஓகே நடத்திக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லை இது எல்லாமே இன்னொரு விஷயம் சொன்னேன் அடுத்த காலத்துல இன்னொரு ஜாதகம் வந்தாச்சு அது எப்படின்னா கல்யாணம் ஆயிட்டு அந்த புருஷன் புருஷனும் அம்மாவும் தான் வந்தாங்க பொண்ணு விட்டு போயாச்சா குழந்தையை தூக்கிட்டு ஒரு குழந்தை இருக்கு குழந்தைய தூக்கிட்டு போயாச்சும் அங்க போயிட்டு ஒரு லெட்டர் அனுப்பியாச்சா இனிமே உங்ககிட்ட வாடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லையே அப்ப நான் கேட்டேன் ஏன் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணலையா அப்படின்னு கேட்டேன் பொருத்தம் பார்த்தா சாமி அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா பையனுக்கு சுக்ரன் பவர் கம்மியாக இருக்குது பொண்ணுக்கு ஜாஸ்தியாக இருக்குது சூப்பர் அப்படின்னு சொன்னாங்களா நான் சொன்னேன் அவனை போய் நல்லா பிடிச்சி அடியுங்க இப்படியா சொல்லுவாங்க பொண்ணுக்கு கம்மியாக இருக்கணும் வருஷனுக்கு புருஷனுக்கு ஜாஸ்தியாக இருக்கணும் நேராக ஓப்போசிட்டாக சொல்லியிருக்கானே அவன் அவன் ஜோதிஷி இல்லையே ஜோதிஷம் படித்தவன் கிடையாது அவனால தான் இது இப்படி ஆகி போச்சு ஏனென்றால் இங்கே பையனுக்கு வந்து அந்த சுக்ரன் ஆவரேஜ் லெவலுக்கும் பிலோவாக இருக்கிறது ஸ்ரீ ஜாதகத்தில் ரொம்ப ஹையாக இருக்கிறது இங்கேயும் இவருக்கு ஏற்கனவே வந்து போன ரெண்டு ஸ்ரீகளோட ரெண்டு வைஃபோட ஜாதகம் எனக்கு தெரியாது அவர் தரலை ஆனால் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இவருக்கு அந்த காம உணர்ச்சி ஆண்மை பவர் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கும் பிலோவாக இருக்கிறதுனால தான் இவர் கூட லேடி அந்த பெண்கள் வாழாமல் போனது அதுவும் ஃபாரின் கண்ட்ரிலே எல்லாம் நமக்கு தெரியும் நம்ம இந்தியன் கல்ச்சர் மாதிரி அல்ல இந்தியன் கல்ச்சர் கூட இப்போ ரொம்ப மாறி போச்சு எல்லாம் அந்த காமத்துக்கு செக்ஷுவல் லைஃபுக்கு கொஞ்சம் அதிகமாக முன்தூக்கம் கொடுக்கறது உண்டும் அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை என்றால் கட் பண்ணி போய்கிட்டே இருக்கும் அடுத்த இடம் பார்த்து கொண்டே இருக்கும் அப்போ இங்கே அப்படித்தான் இவருக்கு நடந்தது இங்கே ஒரு ஜோதிஷியை பற்றி சொல்ல முடியாது ஏன்னா இவர் இவராக இஷ்டப்பட்டு ஜாதகம் ஒன்றும் பார்க்காம தான் கல்யாணம் பண்ணாங்க பார்த்ததா சொன்னாங்க ஆனால் சரியாகவே உள்ள பொறுத்து ஒன்றும் பார்க்கல அப்படின்னு அவரே சொல்கிறாரு அப்போ இவரோட வாழ்க்கையை தொலைஞ்சு போனது ஒரு ஜோதிஷினால் இல்லை இவரோட ஜாதகத்தில் இருக்கப்பட்ட தான் அப்போ அவர் கேட்டார் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டார் அப்போ நான் கேட்டேன் ஓப்பனாக நீங்கள் சொல்றீங்க நீங்கள் ஒரு டாக்டர்னு சொல்கிறீங்க ஓப்பனாக நீங்கள் சொல்லுங்கோ இந்த ஜாதகப்படி உங்களோட லிங்கம் சரியாக டம்பர் ஆகாது அப்படி தான் இருக்கா அப்படின்னு கேட்டேன் ஆமாம் சாமி எல்லாருக்கும் ஒரு ஹண்ட்ரட் பெர்சன்ட் இப்படி வருவோன்னா எனக்கு ஒரு ஃபோர்ட்டி பெர்சென்ட்டு ஃபோர்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் அப்படி தான் நிற்கும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி சீக்கிரமாக உங்களுக்கு அந்த ஸ்பேம் அவுட் ஆகும் இல்லையா ஆமாம் அப்படி தான் இருக்குது இதெல்லாம் தான் உங்களோட பிரச்சனை இதெல்லாம் தான் இதெல்லாம் ஜோதிஷத்தில் ஹண்ட்ரட் பெர்சன்ட் கரெக்டாக தெரியும் ஜோதிஷத்தில் இந்த ஏழாம் இடம் அங்கல்யஸ்தானம் ஏழாம் இடம் பொண்டாட்டி ஏழாம் இடம் புருஷன் அப்படி மட்டும் அல்ல ஏழாம் இடம் கொண்டு ஒருத்தனுடைய அல்ல ஆணா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் அவருடைய அழகு ஒவ்வொரு அங்கங்களுடைய அங்கோன்னா அவயவங்கள் கையு காலு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி ரகசிய அவயவங்கள் இருக்காங்க இல்லையா அதோட அழகு புஷ்டியாக இருக்குமா சுஷ்கமாக இருக்குமா அழகாக இருக்குமா ஸ்ட்ரைட்டாக இருக்குமா வளைஞ்சிருக்குமா இந்த மாதிரி சகல விஷயங்களும் இதுல தெரியும் ஆனா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எப்படி ஓப்பனா சொல்ல முடியாது இல்லையா சொல்ல முடியாத நிறைய விஷயங்கள் இருக்கு அப்ப ஒரு ஜாதகம் கொண்டு இதெல்லாம் சொல்ல முடியும் தாம்பத்திய வாழ்க்கைக்கு அது ரொம்ப முக்கியமான விஷயம்தான் அங்க புஷ்டி அங்கங்களுடைய அழகு அங்கே ஒன்று சொன்னால் அவயவங்கள் அந்த அவயவத்தினோட புஷ்டி அதனுடைய அழகு இதெல்லாம் தாம்பத்திய வாழ்க்கையில் செக்ஷுவல் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் தான் இதெல்லாம் தெரிய வேண்டுமானால் சாஸ்திரியமாக ஜோதிஷம் படித்த ஒரு ஆள்கிட்ட ஜாதகத்தை கொடுத்துட்டு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் இங்கே வந்தாச்சுன்னா காலையில் வந்து ஒன்பது இருந்து நாலு மணி வரையும் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு ஜாதகம் உண்டு நான் இங்கே ஆஃபீஸில் உள்ள ஆளுகள்கிட்ட கேட்பேன் வர்றவங்க சந்தோஷமாக போகிறாங்களா திருப்தியாக போகிறாங்களா அப்போ எல்லாரும் ஜாதகம் கொடுத்துட்டு அந்த மேட்ரெல்லாம் சொல்லியதுக்கப்புறம் அவள்கிட்ட கேட்பேன் நீங்கள் இனி ஏதாவது கேட்கணுன்னால் கேளுங்கோ எதாவது கேட்கணுன்னால் கேளுங்கோ அப்படி பலமுறை நான் கேட்கறது உண்டு அவங்க எல்லாத்துதான் நீங்கள் எல்லாம் சொல்லிட்டீங்க இல்லையா சாமி அப்படி கேட்டுட்டு பரிகாரம் எல்லாம் எழுதி வாங்கிட்டெல்லாம் போகிறாங்க அப்போ அப்படி இல்லை நமக்கு தரோவா கொஞ்சம் உள்ளே இறங்கி பார்க்கணுன்னா கொஞ்சம் டைம் கொடுத்து அதுக்கு தகுந்தபடி எல்லாம் பார்த்தாச்சுன்னால் வாழ்க்கையிலே நமக்கு சேர்ந்த இணை யாரு எல்லா விதத்திலையும் மென்டலி பிசிக்கலி ஃபைனான்ஷியலி எல்லாம் நமக்கு சேர்ந்த இணை யாரு அதை கண்டுபிடிக்க வேண்டும் சிலவர் சொல்லுவாங்க தான் முக்கியம் மனப்பொருத்தம் இருந்தால் எல்லாம் ஆச்சு இல்லையா அதற்கும் ஒரு உதாகரணம் ஒரு சம்பவம் இந்த ஜாதகம் சொல்லி முடிச்சாச்சு ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்றேன்னு ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷம் முன்னாடி எங்கிட்ட வந்த ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இப்போ அவருக்கு ஒரு குழந்தை இருக்கு நான் பார்க்கல அவருக்கு என்ன ரொம்ப பிஸியாக இருந்தது அதனால அவருக்கு பார்க்கல இன்னொரு நாள் வரா சொல்லி அனுப்பியாச்சு அப்போ அவங்க உள்ள வந்துட்டு சொன்னாங்க நாங்கள் ஒரு பத்து இருபத்தி எட்டு முப்பது வருஷம் ஆயிடுச்சு உங்களை பார்க்க வந்தே சுவாமி அன்றைக்கி சில பூஜை எல்லாம் இங்கே கணபதி எல்லாம் பண்ணியாச்சு ஜாதகம் பார்த்தேன் அப்போது ரெண்டு ஜாதகங்கள் கொண்டு வந்தாச்சு நாங்கள் ரெண்டும் எங்களுடைய சொந்தக்கார் பசங்க தான் அப்போ நீங்கள் சொல்லியாச்சு அப்போ இந்த லேடி அவரோட ஹஸ்பண்ட் இருக்கு குழந்தை வெளியில இருக்கு அப்போ நீங்கள் சொல்லியாச்சு இது ரெண்டு ஜாதகத்திலே இந்த தான் நல்லா இருக்கு இது கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு நீங்கள் சொல்லியாச்சு ரெண்டும் பொருத்தம் இருக்கு ஆனால் இது பண்ணிக்கோ அப்படின்னு நீங்கள் சொல்லியாச்சு ஆனால் அது எங்களுக்கு அவரே பிடிக்கல அடுத்தவரே தான் பிடிச்சாச்சு இது ரெண்டும் எங்களோட சொந்தக்கார்தான் அதல்லே இது தான் உன்னுடைய ஹஸ்பண்டு இவரே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அது நாங்கள் கேட்டுட்டு போயாச்சு ஆனால் அங்கே போயிட்டு நாங்கள் முடிவு பண்ண கல்யாணம் தான் பண்ணினேன் ஆனால் அந்த கல்யாணம் ரெண்டு வருஷத்துல ப்ராப்ளம் ஆச்சு மூணாவது வருஷம் அது பிரிஞ்சு போச்சு இப்போ அன்னைக்கு இதுதான் உன்னுடைய ஹஸ்பண்ட் இன்னி இவரை கல்யாணம் பண்ணிக்கொண்டு சொல்லியாச்சு இல்லையா அவர் தான் எங்க கூட இருக்கப்பட்ட இவர் அப்போ ரெண்டாவது நான் நீங்கள் சொன்னால் ஆட்டோமேட்டிக்கலி அவரே எனக்கு ஹஸ்பண்டாக வந்தாச்சு கல்யாணம் பண்ணி இப்போ அவரோட குழந்தை பிறந்த அந்த குழந்தை அந்த குழந்தைக்கே பன்னெண்டு வயசாகதோ ஆச்சு அந்த குழந்தையின் ஜாதகம் பார்க்கறதுக்காகத்தான் அவங்க வந்தாச்சு அப்போ பாருங்கோ அப்போ ஜோதிஷ சாஸ்திரம் என்று சொல்லப்பட்டது எவ்வளவு கரெக்டாக இருக்குது எவ்வளவு தரோவாக இருக்குது எவ்வளவு கிளியரா இருக்குது அப்படி பாருங்கோ இவரோட இந்த பிசிக்கல் ப்ராப்ளத்தினாலேயே அதுவும் சில ஆளுகள் வந்து படிப்பறிவு ஒன்றும் இல்லாது ஏதாவது கேட்டுக்கிட்டு அப்படி போய்கிட்டே இருக்கு இது அப்படி இல்லை இவங்கெல்லாம் ஹை எஜுகேஷன் உள்ள ஆளுகள் அவங்க வந்து அம்மா சுவாமி அப்படித்தான் இருக்கு அப்படி சொல்றாங்க அப்புறம் இவர் இதுக்கு மருந்து கேட்டாங்க நான் கேட்டேன் நீங்க டாக்டர் தான் அவங்களுக்கு தெரியாத அதுக்கு மருந்து இல்ல நீங்க ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்கோ அப்ப நான் சொன்னேன் உங்களுக்காக சொல்றேன் டெய்லி அமுக்குரம் அப்படின்னு ஒன்று இருக்கு அஸ்வகந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அது நல்ல ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல இருந்து அதோட பவுடர் கிடைக்கும் அந்த பவுடர் வாங்கிட்டு நைட்டில் சூடு பாலில் அது ஒவ்வொரு ஸ்பூன் கலர்த்தி சாப்பிடணும் டெய்லி அது சாப்பிடணும் அஸ்வகந்தம் பவுடர் அது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி இன்னொன்று இருக்குது இது விட இன்னும் பவர் ஜாஸ்தி நாய்க்குருணி பொடி அப்படின்னு இருக்கும் நாய்குருணி நாய்க்குருணி நாய்க்குருணி அப்படி சொல்லுவாங்க அதுவும் நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும் அதெல்லாம் நல்ல இடத்துல இருந்து வாங்கணும் உண்மையான பொருளாக இருக்கணும் அதையும் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி பாலிலே மிக்ஸ் பண்ணி குடிக்கிறது ரொம்ப விசேஷம் சிலவங்க வந்து பூண்டு யூஸே பண்ண மாட்டாங்க இங்கே ஒரு பூசாரி இருந்தார் அவர் சொன்னார் நாங்கள் பாரம்பரியமாகவே பூண்டு யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு நான் கேட்டேன் எதனால அது தெரியலை நான் சொன்னேன் அப்ப நீ ஒன்று பண்ணு அப்பா கிட்ட கேட்டுட்டு வா பூண்டு யூஸ் பண்ண மாட்டாங்க எதனாலே அப்போ அப்பா கிட்ட கேட்டுட்டு அவர் வந்து சொன்னார் அப்பாவுக்கு தெரியலைன்னு சொன்னார் யாருக்காவது தெரியுமான்னு கேளு அது அதுனுமே தான் கேட்டு பார்க்கணும் அப்படி சொன்னார் அப்ப என்ன மேட்டர் தெரியுமா நிறைய இந்த பிராமின்ஸ் நிறைய பேரும் பூண்டு யூஸ் பூண்டுன்னா கார்லிக் யூஸ் பண்ண மாட்டாங்க அது எதனால தெரியுமோ அவங்களுக்கே தெரியாது அப்போ பூண்டு யூஸ் பண்ணக்கூடாது என்று சொல்றது ஏனென்றால் பூண்டுக்கு காம உணர்ச்சியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய கழிவு இருக்கு இப்போ பூண்டு சாப்பிட்டாச்சால் காம உணர்ச்சி அதிகமாகும் அது கண்ட்ரோல் பண்ண வேண்டும் அதற்காகத்தான் பூண்டு சாப்பிடக்கூடாது என்று சொல்றது ஆனால் சர்வசாதாரணமா பூண்டு சாப்பிடாமல் இருக்கக்கூடாது பூண்டு சாப்பிடணும் சாப்பிட்டு தான் ஆக வேண்டும் கிரகத்தாசிரமிக்கு காம உணர்ச்சி வேணுமோ வேண்டாமோ கண்டிப்பாக வேணும் இல்லையா இல்லைன்னா கிரகத்தாசிரமம் எப்படி நடத்துறது அப்போ அங்கே பூண்டு சாப்பிட்றது நல்லது ஆனால் விரதம் இருக்கும் பொழுது உபாசனை செய்யும் பொழுது பூண்டு சாப்பிடக்கூடாது ஏனென்றால் விரதமாக இருக்கும்போது அந்த செக்ஷுவல் உணர்ச்சி மனசில் வரக்கூடாது அதனால அதுக்கு தான் அந்த காலங்கள் விரதம் இருக்கும் பொழுது உபாசனை செய்யும் பூண்டு சாப்பிடாமல் இருக்க வேண்டும் அல்லாதப்பொழுது பூண்டு சாப்பிட்றது நல்லது அப்போ பூண்டு சாப்பிடவில்லை என்றால் அது சாப்பிட்றது நல்லது பிளஸ் இந்த அஸ்வகந்தம் சாப்பிட்றது நல்லது இன்னும் சில விஷயங்கள் இருக்கு நீங்கள் கேட்டால் அது ஓப்பனாக சொல்றது நல்லது சொல்லி தருகிறேன் ஜெய் ஜெகத் மாதா தேவி பகலாமுகி ஓம் க்ரீம் பகலாமுகி வரே சுவாக்கிய பிரதாயி சமஸ்தா சர்வீஷ்டம் சாதய சாதி கிரீம் ஓம் சா